மாமல்லபுரம் டு பாண்டிச்சேரி, அதாவது சென்னை டு பாண்டிச்சேரி 4 லைன் ரோடோடைய லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ மாமல்லபுரம் தாண்டி வந்தாச்சு. இந்த பூஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னை டு மாமல்லபுரம் ஏற்கனவே 4 வழிச்சாலை இருக்கு, 2 வழிச்சாலை, 2-ஆ 4-ஆன்னு தெரியல, 4 தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக லேன் ரோடு இருக்கு. இப்போ இந்த லேன் வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த பூஞ்சேரிங்கிற இடத்த வந்து பைபாஸ் பண்ணி மாமல்லபுரத்துக்கு நேராக போகிற மாதிரி இங்கே ஒரு ரோடு வரும். இப்போ அந்த ரோடு கிட்ட தான் இப்போ போக போகிறோம். லெஃப்டில் வந்து பாண்டிக்கான ECR, நேராக போனால் செங்கல்பட்டு, ரைட்டில் போனால் OMR, அந்த ஜங்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பிட போகிறோம். புதுச்சேரி 95 கிலோமீட்டர், நேராக போனால் செங்கல்பட்டு, ரைட்டில் போனால் OMR, அந்த OMRல தான் வந்து ஒரு பைபாஸ் மாரி போட்டு அந்த மாமல்லபுரம் ரோட்டில் போய் சேருது. இங்கே பார்த்தோன்னா அதுக்கான பாலம் ரெடியாக இருக்கும். பாலம் வேலை நடந்துட்டு இருக்காங்க பாருங்க, மண்ணெல்லாம் கொட்டி பாலம் வேலை நடக்குது. இது வந்து லேன் ரோடு போட்டுட்டாங்க, ஓரளவு போட்டுட்டாங்க, ஆனா அந்த பினிஷிங் சரியா இல்லாதனால செம்மையா வண்டி தூக்கி தூக்கி போடும். திடீர்னு போயிட்டே இருப்போம், ஸ்மூத்தா திடீர்னு பள்ளம் வரும். இங்க ரவுண்டா நான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, இது என்னன்னே தெரியல. ரைட் சைடில் எங்கேயோ ரோடு போகுது போல இருக்கு. இது சுற்றிட்டு நம்ம கத்திப்பாறை மாரி ஏதோ சுற்றி வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ரோடு டாப்னு. போன தடவை இந்தமாரி ஒரு ஸ்மூத்தான ரோட்ல திடீர்னு வந்ததுல கேமராவே குதிச்சு விழுந்துருச்சு. அந்த சைடு லைன் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு சின்ன பாலம் வேலை நடக்குது, அதனால இங்க மட்டும் நிறுத்திருக்காங்க. இந்த ஒரு லைன் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஒரு ஸ்டெச்சு தான், கொஞ்சம் நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் திருப்பி ரோடு பிரியும். இது முடிஞ்சிடுச்சுன்னா சென்னை புதுச்சேரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரோடு லேன் ரோடாக இருக்கும். ஏற்கனவே ECR வந்து ரொம்ப வளைஞ்சு நிலைந்த பாதையாக இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்போ இது வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பைபாஸ் மாதிரி, திண்டிவனம் பைபாஸ் ரோடு மாதிரி இது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சென்னையிலேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் வந்ததை வந்து போட்டிருப்பேன். அது சும்மா பாட்டோட தான் இருக்கும், அது நீங்கள் சும்மா அந்த ரோடு டிராவல் என்ஜாய் பண்ணணும்னா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதில் ஒன்றும் பெருசாக பேசியிருக்க மாட்டேன், முடிகிற இடத்துல மட்டும் லைட்டாக பேசியிருப்பேன். அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புது வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து மாமல்லபுரம், அந்த பூஞ்சேரி கரெக்டாக வந்து அந்த பூஞ்சேரியிலேருந்து கல்பாக்கத்துக்கு போகிற ரோடு இது. இது வந்து லேன், இந்த லேன் வந்து ஓரளவு முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. அங்கங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, வண்டி போயிட்டே இருக்கும்போது டக்கு டக்குன்னு தூக்கி போடுது. இங்கே பாருங்கள், டக்கு டக்குன்னு தூக்கி போடுது. அந்த ரைட் சைடு வந்து இன்னும் முடியல, இப்போ தான் மண்ணெல்லாம் கொட்டி சமப்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம்தான் ரோடு வேலை ஆரம்பிப்பாங்க. அங்கங்கே ஆனால் முடிச்சு வச்சுருக்காங்க, ஒரு கம்ப்ளீட்டானு இல்லை, ஒரு அங்கங்கே முடிஞ்சிருக்கு. நடுவில் பெருசாக டிவைடர் போடுறாங்க, அது அந்த மண்ணை கொட்டி பூச்செடி வைப்பாங்களா இருக்கும், அரளி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இந்த பைபாஸ் வந்து நல்லாவே பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தா நிறையா ஊரை வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு வெளில வர மாதிரி இருக்குது.
ஸ்பீடு எடுக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்பீடாக போகும்போது டக்குன்னு ரோடில் வந்து ஒரு பிரேக் இருக்குது, அந்த பிரேக் வந்து பார்த்தா தெரியாது, அவ்வளோ கிட்ட போனால் தான் தெரியும். இங்கே ஒரு பாலம் வருது, ஏன்னா ரைட் சைடில் ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கான டேர்னிங் அந்த ஓவர்ஹெட் பிரிட்ஜ் அடி வழியாக திரும்பும் நினைக்கிறேன். ரைட்டாக லெஃப்டான்னு தெரியலையே. ஆமாம், ரைட்டு ரைட்டு. லெஃப்டில் ஃபுல்லாக லாரி நிற்குதா, ரோடை வந்து பாலத்துக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த லாரியில் ஏன் நம்பர் பிளேட் இல்லை? இந்த மாதிரி லாரியில் நம்பர் பிளேட் வேண்டாமோ? இப்போ இது பழைய ஈஸியாக தான், இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இன்னும் இந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் ரோடு வந்து இந்த மண்ணெல்லாம் கொட்டி சரி பண்ணிட்டு இருக்காங்க. பாலம் இறங்கிறதுனால இந்த ரோட்டில் எதுவும் வேலை நடக்கலை, ஆனால் இங்கே பாலம் இறங்கி வரும். கடைசியாக என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடு உடச்சி எடுத்துட்டு பாலத்தை இறக்குவாங்க. இந்த ரோடு டக்குன்னு இப்போ ஒரு தூக்கி போடுது. திருப்பி ஷார்ப்பாக இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போட்டாங்க, ஆனால் நம்மளை வந்து இப்போ ரிட்டன் ரோட்டில் தான் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வர ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த சைடு ரோடு தான் வந்து போகிற ரோடு, அது இன்னும் ஃபினிஷ் ஆகி ஓப்பன் ஆகலை. ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. இது வந்து பூஞ்சேரி டு கல்பாக்கம் ரோடு. நல்லாயிருக்கு, ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் இல்லை, ஒரு கொஞ்சம் அங்கங்கே ரஃப்பாக இருக்குது. இது எப்படி சரி பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு 80 இல்லை 100லாம் வந்தால் நல்லாவே வண்டி டான்ஸ் ஆடுது தெரியும். அது இதுக்கு மேலே ஏதாவது போட்டு சரி பண்ணுவாங்களா இல்லை அவ்வளோதானு தெரியல. உங்களுக்கு ஜெர்மன் படிக்கிறது விருப்பம் அப்படின்னா, ஜெர்மனுக்கு நான் ஒரு சேனல் வச்சு அதில் சும்மா குட்டி குட்டி வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் படிக்கிறதையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா வண்டி டக்குன்னு தூக்கி போட்டதில் கேமராவே நவுறுது. அந்த எதிர்க வர கார் நல்லா டான்ஸ் ஆடுது தெரியுது. அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஜெர்மன் சம்பந்தமான வீடியோஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கூழ்ந்ததில் கேமராவே மல்லாக்க உழுந்துருச்சு, மல்லாக்க. மோசமாக இருக்கு. ஃபினிஷிங்கா இல்லை இதுக்கு மேலே ஃபினிஷ் ஆகுமா ஒன்றும் புரியல. பட் ரோடு ஆனால் ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஃபினிஷ் பண்ண ரோடு தான், அதான் தூக்கி தூக்கி போடுது. தற்சமயம் தற்காலிகமாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி சொல்லியிருந்தல அந்த சேனலில் வந்து ஜெர்மன் ரிலேட்டடான வீடியோக்கள்லாம் இருக்கும், அதை போய் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க ஜெர்மன் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த சேனலில் காமிங்க. பெரியவங்களும் யார் இருந்தாலுமே ஜெர்மன் படிக்கிறவங்க அதை பார்க்கலாம். சும்மா ஒரு பேஷன், எனக்கு ஜெர்மன் B2 முடிஞ்சு கொஞ்ச நாள் டீச்சராகவும் ஒர்க் பண்ணேன். படித்ததை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தினசரி ரிவைஸ் பண்ணுறத
ஆக ஒரு லாரி வருது, ஓவர்டேக் பண்ணேன். என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமாக. நான் கேமரா வச்சதுனால ஃபாஸ்ட்டாக போகாமல் நிதானமாக வந்துட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்தாலும் கேமரா விழுந்துடும். இங்கெல்லாம் ஸ்பீடாக போக முடியல. பார்க்க ரோடு ஸ்மூத்தாக தெரியுது இல்லை, ஆனால் ரொம்ப ரஃபாக இருக்குது. ஆ, என்ன சொல்லியிருந்தேன், அந்த படித்ததை மறக்காமல் இருக்கிறதுக்காக அது போட்டுட்ருக்கேன். அது ஒரு பேஷன், சும்மா அதை ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாக ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஃபுல் ஸ்டாக் 360 அப்படின்னு. அதை பார்க்கணுன்னா அதை பார்த்துக்கோங்க. அது வந்து ஃபுல்லாக ஐடி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கும், சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் அந்த மாதிரி செய்திகள் அதெல்லாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையாக லீவ் முடிச்சுட்டு எல்லாரும் திரும்பவும் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. ஆரம்பாக்கம் இந்த ஊரில் இருக்கும். இப்போ பூஞ்சேரியிலேருந்து ஆரம்பாக்கம் இப்போ நேர பைபாஸ் போகுது. ஆனால் நம்ம நேர போகாமல் பழைய ரூட்டு ரைட்டாக அந்த வை மாரி ரைட்டில் திரும்பிக்கிறோம். இங்கே நேரம் தெரியுதா, லெஃப்டில் உங்களுடைய கேமராவுடைய பிக்சரில் லெஃப்ட் சைடில் ஒரு பைபாஸ் போகுது. அந்த பைபாஸ் தான் இந்த ஊரை பைபாஸ் பண்ணிவிட்டு வெளில வரும். இந்த ஊரை தாண்டி வரும்போது பார்ப்போம், அங்கே வந்து சேரும். இந்த இடமே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, மரங்களோட. இந்த குகை மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மரங்கள் வந்து நேச்சராக எவ்வளோ அழகாக வளர்ந்து, இந்த ரோடு வந்து வெயில் காலத்தில் வந்து குகை மாரி இருக்கும் அழகாக. இது போய்டும் நினச்சேன், இதை எடுத்துருவாங்கன்னு. நல்ல வேலை புண்ணியமாக இதை வந்து பைபாஸ் போட்டாங்க, இது ஊருக்குள்ளே வராமல். அனுப்புறம் இதெல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இந்த ரோடு வந்துட்டுருக்கு. நமக்கு இங்கேருந்து தெரியாது. வெங்கம்பாக்கம் வராமல் வெங்கம்பாக்கத்துக்கு பைபாஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஊரெல்லாம் பைபாஸ் ஆகிடும். நம்ம அங்கே வந்து பைபாஸ் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா இந்த வெங்கம்பாக்கம் தாண்டி இங்கே வரும். காட்டுறேன், இன்னும் இருக்குது. பாடினாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னு நிறையா வீடியோவில் போடுறாங்கல்ல, அது உண்மைதானான்னு பார்க்கலாம். என் குரலையும் அது வந்து பாட்டாக கன்சிடர் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குதான்னு பார்க்கலாமா. வரும்பழியில் பனிமலையில் பருவநிலாதினம் நனையும் முகம் எடுத்து முகம் துடைத்து வரும்பழியில் நடைப்பழகும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். காலையில் ஒரு பையன் வீலிங் பண்ணுறான். நம்ம இது இருக்குல்ல, என்னது, ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குமே, சங்கீதாவா இல்லை கீதம், அந்த கீதம் ரெஸ்டாரண்ட் வாசலில் போகிற ரோட்டில் ஒரு பையன் வந்து வீலிங், ஒரே வீலில் வீனிங் பண்ணி போயிட்டு இருக்கான். பின்னாடியே நிறைய பேரும் செம்ம ஃபாஸ்டா. ஏன் அப்படிலாம் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. அது ரொம்ப ஜாலியா இருக்கு போல இருக்கு. வெங்கம்பாக்கமா, வெங்கம்பாக்கம் தாண்டி இப்ப வெளில வரப்போறோம். இப்போ லெஃப்ட் சைடை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, முதல்ல லெஃப்ட்டுக்கு தமிழில் என்னென்னு கற்றுக்கணும். வலதா இடதோ, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரேமுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வருது. இந்த ஓரத்துலேருந்து வருதா, இங்கே வந்து சேருது.
ஸோ நம்ம இந்த ரைட் சைடில் உள்ளே போயிட்டு வெளில வரதை தவிர்த்துட்டு அந்த பைபாஸ் வழியாக நமக்கு நேராக இங்கே வந்துடும். டிராஃபிக் உள்ளே போக வேண்டாம், பைபாஸ் ரோட் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் சும்மா வருமா? வராது. டோல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பாண்டி அனுமந்தையில் டோல் கிடையாது. இப்போ டோல் எடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. இந்த செஸ்ஸுக்கெல்லாம் முன்னாடியே எடுத்துட்டாங்க, இப்போ வந்து திருப்பி போட்டுருவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுருவாங்க. ஸோ இந்த இடம் இங்கே வந்து ஏற்கனவே டபுள் லைனில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே சேர்த்து விட்டுறாங்க. இங்கே சேர்த்து விட்டால் இங்கேருந்து போகிற இடத்துல திருப்பி அவங்க வேலை பார்க்க வேண்டாம் மிச்சம். ஏன்னா ஏற்கனவே இதை பார்த்து வச்சுட்டாங்க, இது கரெக்டாக லேனாக இருக்குது. இப்போ இங்கே ரைட் சைடில் ஒரு பைபாஸ் போதா? அங்கே தெரியுதா? தெரியுதா? நம்ம ரைட்டில் போகாமல் லெஃப்ட்டுக்கு போகிறோம். இப்போ இது என்ன ஆகிடும்? ரைட் சைடில் பைபாஸ் வந்து கல்பாக்கத்தை பைபாஸ் பண்ணி வெளில கொண்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இது கல்பாக்கத்தோடைய பைபாஸ் ரோடு தான், இதுக்கே இன்னொரு பைபாஸ் ரைட் சைடில் போடுறாங்க. இப்போ ஃப்ரேமுக்கு ரைட் சைடில் தெரியுதா பாலம் கட்டிகிட்ருக்காங்க, அதை என்ன பண்ணிவிடும்? கல்பாக்கத்தை பைபாஸ் பண்ணி வெளில வந்துடும். இப்போ நம்ம போகிறதே இதுவே கல்பாக்கம் பைபாஸ் தான், இதுக்கும் ஒரு பைபாஸ். அப்போ ஒரு பெரிய சுத்து வந்து நமக்கு குறைஞ்சிடும். சுத்த வேண்டாம். இப்போ நம்ம போகிறது வந்து கல்பாக்கத்தோடைய பைபாஸ் ரோடு இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரம் அதோ நேரம் வந்து கல்பாக்கம் தெரியுதா? நேரம் வந்து கல்பாக்கம் உள்ளே போகும். நம்ம என்ன பண்ணுவோம்? கல்பாக்கம் போகாமல் போகிறவங்கெல்லாம் இங்கே ஒரு ரவுண்டானால் ரைட் டேர்ன் பண்ணிவிடுவோம். இந்த ரவுண்டானா அப்படியே பாண்டிச்சேரி பைபாஸில் வர ரவுண்டானா மாதிரியே இருக்கும். நேராக போனால் பாண்டிச்சேரி, ரைட்டில் போனால் பைபாஸில். நம்ம இங்கே பைபாஸ் திரும்பிட்டோமா? இது பைபாஸ், இந்த பைபாஸுக்கே அங்கே ஒரு பைபாஸ். ஸோ இதுக்குள்ளே வராமல் நம்ம அங்கேயே வந்து வெளில போயிடலாம். இது ஒரு தடவை போட்டாங்க இப்போ தான், ஆனால் இது யூஸ் இல்லை. இனிமேல் அந்த பைபாஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கல்பாக்கம் போகணும்னு நினைக்கிறவங்க கல்பாக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க, இதில் வரமாட்டாங்க. கல்பாக்கம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த அடுத்த பைபாஸில் போயிடுவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. அது என்ன ஆகும்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் எதுக்கு போயிட்டு வரேன்? ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுத போயிட்டு வரேன். ஐஎல்ஸ் என்பது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஐஎல்ஸ் சூப்பராக பண்ணியாச்சு எக்ஸாமை. 3-5 நாட்களில் ரிசல்ட்டுக்கு தமிழில் என்னன்னு தெரியல, ரிசல்ட் வரும். பதிலா? பதில் இல்லையே. ரிசல்ட்டுக்கு தமிழில் என்ன? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவோம்? எலெக்ஷனுக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு என்ன? முடிவு. முடிவு, தேர்தல் முடிவுன்னு சொல்லுவோம்ல அதன்படி. ஓகே ஓகே, சரி சரி. நான் எழுதின எக்ஸாம்க்கான முடிவு 3-5 நாட்களில் வரும். இந்த இடம் தான் சொன்னேன். இது ரெண்டாவது ஒன்று கொகை மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். நான் என்னுடைய கெரியரை வந்து சென்னையில் தான் ஆரம்பித்தேன், ஒரு ஐடி கம்பெனியில். அப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு வருவோம், வரோம் வருது. வெள்ளிக்கிழமைனா வந்துடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமையே கிளம்பிடுவேன். ஏன்னா எல்லாமே ரிசர்வேஷனாக இருக்கும்,
அதனால ஞாயிற்றுக்கிழமையே கிளம்பிடுறது. ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1 மணிலேருந்து ரிசர்வேஷன் போவோம். நான் போய் ரிசர்வ் பண்ண மாட்டேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அந்த ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன். இப்போது நம்ம பார்த்த அந்த பைபாஸ் ரைட் சைடில் வந்து கொண்டு இருக்கிறது. அது இன்னும் இங்கே வரல சரியா. ஆனால் இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பிக்சரில் பார்க்கும்போது அருமையாக வரும்னு நினைக்கிறேன். என் பேக் தான் நிறையா தெரியுதா ஃப்ரேமு. இப்போ ஓகே சரி, ரைட் சைடில் வந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் வந்து சேரல. இதையும் பைபாஸ் பண்ணுது இந்த ஃபுல் ஸ்ட்ரெச். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி பெருசாக அப்படி வெளில வந்துடும். யாரோ விஐபி வராங்க. முன்னாடியில் அந்த விஐபி வண்டியில் சவுண்டு போடுவாங்க. இப்போ தான் கோர்ட்டு உத்தரவு போட்டுடுச்சுல, பிரசிடென்ட் வண்டி தவிர மீது யாருக்கும் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் லைட் மட்டும்தான் எரியுது, சவுண்டு இல்லை. இந்த லாரி வேறு வேகமாக வந்து நமக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அவர் போகலாம், அவரும் போக மாட்டுறாரு. என்னாலையும் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. தொடர்ந்து பின்னாடி வண்டி, அப்பா பின்னாடி ஃபுல்லாக காரு. ஞாயிற்றுக்கிழமை ரிட்டர்ன் தானே போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏன் பாண்டிக்கு வராங்க? சரி, நம்ம போகிற நேரத்துக்கு வர நேரத்துக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். வீடியோவில் பார்த்தா யூடியூப் அவ்வளோவா நான் போக மாட்டேன். யூடியூப் அவ்வளோவா போய் நான் பார்க்க மாட்டேன். இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு நர்சரி வரும், இங்கே எல்லாம் அடுத்தது வரும். அதை சொல்கிறேன், இங்கே ரைட் சைடில் தெரியுதா இதுதான் அந்த பைபாஸ் வந்து சேர்ற இடம். இதோ இந்த இடத்துல வந்து சேருது. அவ்வளோ பெரிய பைபாஸ் அது. நம்ம கல்பாக்கத்தை சூப்பராக பைபாஸ் பண்ணி கொடுத்தது. அங்கே வந்து ஒரு வெங்கம்பாக்கத்துக்கான பைபாஸ் பார்த்தோமா, அது இது வந்து ஒரு கல்பாக்கத்துக்கான பைபாஸ். இப்போ இது நேராக என்ன பண்ணுது, நம்மளுடைய புது பிரிட்ஜில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இதோட முடியுதா இல்லை, இந்த புது பிரிட்ஜ் முடிகிற இடத்துல ஒரு பைபாஸ் ஆரம்பிக்குது. அதுவும் இதேமாரி ரெண்டு ஊரை பனையூரா இல்லை ஏதோ ஒன்று நினைக்கிறேன், இதேமாரி தான் ஒரு பேர் வரும் சொல்கிறேன். அந்த ஊரை பைபாஸ் பண்ணிடும். இந்த பாலத்துலையானு கொஞ்சம் ஸ்பீடாக போகலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்பா லாரி வந்து லெஃப்டில் போயிடுச்சு, அவர் அங்கே போகிறார் போல இருக்கு. தெய்வமே, சரி நான் சொல்லியிருந்தேன்ல யூடியூப் வந்து நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். யூடியூப் ஓப்பன் பண்ணா சும்மா அவர் வீட்டு கல்யாணத்தில் இவர் ஆடினாரு, அப்புறம் இந்த சினிமா செய்தி யார் யார் கூட போனா நமக்கு என்ன எல்லாத்தையும் ஒரு ஹைப்பாக போட்டு மக்கள் எல்லாரையும் ஒரு இதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. இந்த மீடியம்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேருந்து வெளில வர தெரிஞ்சவங்க உழைச்சிப்பாங்க, வெளில வராமல் இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிரிக்கெட் இருக்குது. நானும் ஒரு காலத்தில் கிரிக்கெட் வெறியராக தான் இருந்தேன். பால் கூட விடமாட்டேன், ஒரு பால் கூட அப்படியே தான் உட்காந்துட்ருப்பேன். நவுன் தான் விக்கெட்டு வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் போச்சு, நான் வேலைக்கு வந்துட்டேன். அப்போட விட்டுட்டேன், 20 வருஷம் முன்னாடி பார்த்ததோடு விட்டுட்டேன் கிரிக்கெட்டை. இப்போ வந்து ஏதோ சென்னை சூப்பர் கிங்கிறாங்க, ஒரு ஒரு ஊருங்கிறாங்க. அந்த ஸ்டேட்டு ஜெயிச்சா நமக்கு என்ன, தோத்தா நமக்கு என்ன, 10 பைசாவுக்கு லாபம் உண்டா, இது மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே புத்திசாலி ஆயிடுவாங்க. இதை புரிஞ்சுக்க விடாமல் நம்மளது நம்மளது அப்படிங்கிறது ரொம்ப நம்மலாம் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைபாஸ் ஏறுது, கரெக்டாக கேமரா ஃபோக்கஸ் ஆகிருக்கு லெஃப்ட் சைடில். இந்த ரைட் சைடில் இந்த குகம் மாரி இன்னொரு பெண்டு, இந்த பெண்டையும் பைபாஸ் பண்ணிட்டு வருது. ஸோ முதல் பைபாஸ் அங்கே வெங்கம்பாக்கத்தில் பார்த்தோம், ரெண்டாவது கல்பாக்கத்துக்கான பைபாஸ் அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணுறதை பார்த்தோமா, இங்கே வந்து ஒரு மூணாவது. இது எந்த ஊருன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு
ஒரு மாயையான ஒரு விஷயத்துல வந்து கட்டி போட்டு இந்த யூத்தை அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாரையுமே அப்படி ஒரு கட்டி போட்டு அதுலயே டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வந்து நல்லா பழக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். சரி, யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்தா என்ன, நமக்கு என்ன, நம்ம ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நம்மளால வந்து முன்னேற முடியும். அதுதானே நமக்கு சோறு போடும். ஏதோ பொழுதுபோக்கு கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அப்படியே சுத்தமா சாமியார் மாரி நான் இருக்க சொல்ல. ஆனா நிறைய பேர் வந்து அதுல ஒரு அடிமை மாதிரி மாறி, ஒரு அடிமை இல்லை ஒன்னது அது அடிக்ஷன். அந்த மாதிரி காத்தான் கடை, இந்த ஊரு காத்தான் கடை இதை பைபாஸ் பண்ணுது. அடுத்தது இன்னொரு தெரிஞ்ச ஊர் ஒன்று வரும், பனையூரா, அங்கே நிறுத்தி நிறைய டிக்கெட் ஏற்றுவாங்க யூஸ்வலாக. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம நிறையா இந்த சோஷியல் மீடியா போட்டு அழுத்துதோ அப்படின்னு ஒரு எண்ணம். எத்தனை யூத்ஸ் வந்து இப்போ அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுறாங்க, ஹார்ட்லி. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க, பட் எப்படி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. நம்மளோட போன ஜென்ரேஷனோட இப்போ வந்து நல்லா ஸ்மார்ட் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு அந்த அந்த இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதோட நிறுத்திக்கணும். எது வந்து எதோட நிற்கணும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ சினிமா அப்படிங்கிறது தியேட்டரை விட்டு வெளில வர்றதோட வந்து நிறுத்திடணும், அதுக்கு மேலே அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, சினிமாவை வந்து நம்ம சினிமாக்காரர்களை வந்து நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வந்து ஏதோ தெய்வம், அவரு தான் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்க்கையை வைக்க போகிறாங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒர்த்தா, இதுக்கான பதில் நீங்கள் தான் சொல்லணும், உங்ககிட்டயே தான் இருக்கு. பட் இதெல்லாம் கம்பல்ஷனில் ஒன்றும் மாற்ற முடியாது. கம்பல் பண்ணி இல்லை யூத்ஸ் எல்லாம் இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னால் சொல்கிறவங்க தான் வந்து வேலை இல்லையா நட்டு கயந்துடிச்சாம்பாங்க. பட் ரியாலிட்டி தெரியும்போது தான் அதோடைய பெயின் தெரியும், இப்போ தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானுமே கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன், பட் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப லேட்டாகல, அந்தமாரி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ ஏதாவது ஒன்று பேசிட்டு வரணும்ல, அதனால பேசுகிறேன். இன்னும் அந்த பைபாஸ் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டுருக்கு, இன்னும் பைபாஸ் வந்து சேரல. இங்கே ஒரு ஊர் சொன்னனே, அது என்ன ஊர், இங்கே ஒரு டிவைடர் வரும், வை மாரி ஒரு ரோடு வரும், ஒரு ஊர் இது. என்ன ஊருன்னா இந்த ஊர் தான், இங்கே டிவைடர் எடுத்துட்டாங்க. ஆனால் இது என்ன ஊர், ஊர் பேர் தெரியவில்லை. என்ன ஊருன்னு, கூவத்தூர். ஆ ரைட்டு, கூவத்தூர். ஸோ முன்னாடி வெங்கம்பாக்கம் பைபாஸ் பார்த்தோம், ரெண்டாவது கல்பாக்கம் பைபாஸ் பார்த்தோம், மூணாவது கூவத்தூர் பைபாஸ். கூவத்தூரையும் தாண்டி நமக்கு வந்து அந்த கல்பாக்கத்தோடைய புது பாலத்தோடைய முடிவுல இருந்து இன்னும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் முடியல. லெஃப்ட் வழியா வந்து இந்த பெண்டிங், இந்த பெண்டு வருது இல்லை குகை மாரி மரம், இது மூணாவது வருது. இப்போ இதோட முடிவுல லெஃப்ட்ல வந்து அது ஏறும். இன்னைக்கு என்ன டாபிக் எனக்கு வந்துச்சுன்னா, நிறையா எல்டர்ஸை வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்க அவங்க கூட ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு க்வெஸ்சன். அதுக்கு வந்து நம்ம எஸ்ஏ எழுதணும். நான் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ஐஎல்ட்ஸ் எழுதினேன், எடுத்தேன், இப்போ எழுதிட்டேன், ஓரளவு மேனேஜ் பண்ணி எழுதிட்டேன். எத்தனை பேர் வந்து இப்போ வீடியோ இது வரைக்கும் வந்திருப்பீங்கன்னு தெரியல, பட் இந்த இடத்துல
நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஐஎல்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஐஎல்ஸ் எழுதினேன், அது ஜென்ரல். எதுக்கு ஜென்ரல் எழுதினேன்னு ரொம்ப மாதம் தெரியாமல் இருந்தேன். அப்புறம் நேற்றுக்கு தான் என் ஃப்ரெண்டு வந்து ஞாபகப்படுத்தினான், அடே நீ வந்து ஐஎல்ஸ் ஜென்ரல் பிஆருக்காக தானே எழுதின, வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிற பிளானில் தானே இருந்தா அப்படின்னா. ஆமாம் ஆமாம், அப்புறம் தான் ஞாபகம் இருக்கு. இப்போ லெஃப்டில் பார்த்தோன்னா அந்த பைபாஸ் வருது, அந்த போக முடியுதா? செம்மையாக இருக்கு இதோட வியூ. இதை முடிகிற இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வாங்க, ரோடு வந்து சேருது சேருது சேருதா சேருதா. ஆ, மாட்டுக்கள் குறுக்கே வந்தது. அம்பே அம்பே, என்னை விடுங்க கொஞ்சம் அம்பே. நன்றி, சூப்பரா. இது மூணாவது பைபாஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன? இங்க ஒரு பாலம் வரும், அந்த புதுசா ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அந்த பாலம் காட்டுறேன்.